சட்டப்பேரவை பொது தேர்தலை பொறுத்தளவுல இந்த இரண்டு பிரதான அரசியல் கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பிரதான அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. என்னன்னா ஆளுமை மிக்க தலைவர்களான மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ இல்லாத சூழல்ல இவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பதால் இரண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பா எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் ஒரு சவாலாக தான் இருக்கு. இதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் இரண்டு பேருமே இரண்டு பிரதான அணியினருமே மிக தீவிரமாக தேர்தல் களத்துல இறங்கி இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. எனவே ஒரு புதிய சக்தி ஒரு புதிய இயக்கம் வருகிற பொழுது மாற்றத்தை இவர்களால் தர முடியுமா என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஜனங்கள் ஆதரவளிக்கலாம். ஆனால் கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சி கட்சியா இருந்தது. இந்த 5 முறை அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் சரி இல்லாத சூழலிலும் அவர்களுடைய அணுகுமுறை நடைமுறை பொதுவெளி செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பொதுமக்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஓகே. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய நிறுவனர் திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல 77, 80, 84 3 தொடர் வெற்றியை பெற்று ஒரு 10-11 ஆண்டுகள் அவர் ஆட்சி நடத்தியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு 4 முறை வெற்றி பெற்று ஆக 7 முறை 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய ஆட்சியின் போது உள்ள செயல்முறைகள் நடைமுறைகள் அவர்கள் பொதுவெளிகளிலே ஆட்சியில் இல்லாத காலகட்டங்களிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி என்பதும் இந்த மக்களுக்கு தெரியும். எனவே இந்த மக்கள் இது இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து யார் நம்மை ஆள வேண்டும் என்கிற முடிவை எடுப்பார்கள் என்று நாம் நம்பலாம். ஓகே. இல்ல இப்ப நீங்க சொல்ற கணக்குகள் எல்லாம் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அம்மையார் கருணாநிதி ஐயா அவர்கள் இருந்த காலத்தின் ஒரு இதுதான். இப்ப இன்னைக்கு வந்துட்டு புதுசாதான் வந்துட்டு தேர்தல்ல ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு கூட்டு தலைமையாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். அவருங்க இப்ப வேட்பாளரை அறிவித்து களம் இறங்கி விட்டார்கள். இந்த கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகளிலே மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல இல்லை. ஏன்னா ஒரு ஆட்சி கட்சி 5 ஆண்டுகள் இருக்கிற போதே அதற்கு எதிரான மனநிலை இருக்கும். அதனாலதான் கடந்த காலங்களில் திமுக அதிமுக மாறி மாறி வந்ததுக்கு காரணமே அதுதான். அந்த ஆட்சி கட்சியினுடைய செயல்பாடுகளில் மக்கள் அதிருப்தி ஏற்பட்டதாலதான் ஆட்சி மாற்றம் வந்தது. 2011க்கு பிறகு 2016லும் ஒரு தொடர் வெற்றியை அதிமுக பெற்றிருச்சு. அதுக்கு ஒரு காரணம் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை களமிறக்கி ஜெயலலிதா ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்ததால் 100 தொகுதிகளில் அவங்க தோல்வி அடைந்தாலும் கூட 134ல வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஆட்சியின் நீட்சியாக எப்படி 1977, 80, 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு தொடர் வெற்றியை பெற வேண்டும் என்று களத்தில் இறங்கி வழக்கத்திற்கு மாறா தேர்தல் அறிவிப்பு வந்து கூட்டணி பங்கீடு முடிந்து யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி யார் யார் வேட்பாளர் என்று அறிவித்த பிறகுதான் பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. ஆனா இந்த முறை தேர்தலுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இவர்கள் ஆட்சி கொண்டு வருவோம் என்று திமுகவும் இல்ல இதே ஆட்சியினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக அதிமுகவை நாங்கள் ஆட்சி அமைத்துவோம் என்று இவர்களும் இருவரும் பிரச்சார களத்தில் இறங்கி விட்டார்கள். இப்ப கூட்டணி பலம் என்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓரளவு கூட்டணி பலம் இருக்கிறது. ஒரு சிறிய அளவிலான 2-3% வாக்கு வங்கி என்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில அதே கட்சிகள் தொடர்கிறதா என்றால் தேமுதிக வெளியேறிவிட்டது. அதனால அது ஒரு ஓரளவிற்கு அதை பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு எந்த விதமான வியூகங்களை வகுத்து களமிறங்க போறாங்கன்னு இருக்கு. ஏற்கனவே ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லிதான் நாங்க போவோம்,
इच्छी साधने पल्वर विधान साधने निर्वाह तरन आलम विरद वांगन इप्ली पल विषय मुनवीचना मक आदर इनकाल सब तलुपड़ी अंदर पन नूती रूप विवसाय कलुपड़ी नगे कड़ तलुपड़ी आयूर रूपा कुंब तलविक आंकु सिलिंडर इतमान अोड़ अच्छा मीन आजी की वह नमक सलुगे उद्वी मनोभवे मकल निश्चय अतिमुपार प्रधान திராவிட முன்னேற்ற கழகம் 180க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நின்னாதான் நாம தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்று அவர்கள் ரொம்ப கராரா இருந்துட்டு காங்கிரஸ் மட்டுமே 25 கொடுத்துட்டு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 6 6 6 னு முடிச்சிட்டாங்க. இப்போ அதே நிலைப்பாட்டில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 170க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நின்றால் தான் நாம ஒரு 130 தொகுதிகளாவது வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியும்ங்கிறதுனால அவங்களுமே இப்போ சரியான திசையில போய் முன்பு அதிக இடங்களை பெற்றிருந்தால் கூட இதுல வந்து குறைவான இடங்கள் தான் தர முடியும் அதற்கு தக்கவாறு நீங்க உங்களை சரிப்படுத்திங்கன்னு சொல்லிட்டு தான் 23 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 20 தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்காங்க மீதம் தேமுதிக இந்த கட்சிகளுக்கு கொடுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அதுல தேமுதிக வந்து 25 தொகுதி கடைசியா கேட்டாங்க 25 அல்லது பாமாக்காவுக்கு இணையாக अवंग वो पदनेजिले कड़सिया पन पदमू राज्यसभा अभी अतिमुग तरप आफर इतना वांग अब ऐसा वे वहरा कुमेल नमक कलान पार्ता वायपे उड़े वह நிச்சயமா ஒரு 2-2.5% வாக்குகள் இருந்தா கூட அது ஒரு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் ஆனா மக்கள் வந்து எது ஆட்சி கட்சியாக வர வேண்டும் அப்படிங்கற மனோபாவத்துல வர்ற போது இது வந்து ஒரு பெரிய லெவல்ல பாதிப்பு உருவாக்காது அப்படிங்கற மாதிரி தான் நான் பார்க்கறேன் 5% வாக்கு வங்கி கொண்ட பாமாக்காக்கு வந்துட்டு 23 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிற அதிமுக 2.5 ல இருந்து ஒரு 3% வாக்கு வங்கி இருக்கிற பாஜகவுக்கு 20 தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க இந்த கட்சிகளோட வளர்ச்சியை பொறுத்து தான் நாங்க எல்லாம் இத செஞ்சிட்டு இருக்கோம்னு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டியில சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த பாஜகவுக்கு இந்த திடீர் வளர்ச்சி எங்க இருந்து வந்தது சார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில அது மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிறது மத்திய அரசினுடைய ஆதரவு வேண்டும் அவருடைய திட்டங்கள் வேண்டும் நிதிகளை அதிகமாக பெற வேண்டும் அதன் மூலமாக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இங்கு உள்ள ஆட்சி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பதால் இது ஒரு வளரும் இயக்கமாக பாஜக அது வளர்ந்து வருது தேமுதிக 8-10% 10.28%லிருந்து 2.5% குறைஞ்சிருச்சு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று வருவதாக இப்ப நம்ம பொதுவெளிகள்ல பாக்குறோம் கடந்த தேர்தல்கள்ல முந்தைய தேர்தல்கள்ல பாஜகவினுடைய நடைமுறைகள் அவர்களுடைய பிரச்சார யுக்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவுல தான் இருந்தது ஆனா இன்னைக்கு மாநிலம் தழுவிய அளவுல நிறைய நிர்வாகிகளை போட்டு பூத் கமிட்டி வரைக்கும் ஆட்களை போட்டு செயல்படுறாங்க ஆக அதற்கேற்றவாறு வேண்டும் என்று மத்திய ஆட்சி கட்சி என்கிற முறையிலும் அந்த ஆட்சி கட்சியோடு இணக்கமான அணுகுமுறையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் உணர்வும் இந்திய ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதால் இது தவிர்க்க முடியாம கொடுக்கப்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் ஓகே அதிமுக கட்சியில இருந்து விலகி வந்த தேமுதிக வந்துட்டு ஆமாமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தேமுதிகவுக்கு உள்ள வாய்ப்புகள் தான் என்ன தனித்து நின்று மோதினால் வந்துட்டு எத்தனை சதவீத வாக்குகளை அவர்கள் பெற முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ அவங்க கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் டிடிவி தினகரனுடைய ஆமாமுக இப்படி பல்தரு தரப்போட பேசுறதா சொல்றாங்க ஒரு சில நேரங்களில் தனித்தே நாம களம் காண்போம் அப்படிங்கிறாங்க ஏன் தனித்து களம் காண்போம்னு சொல்றாங்கன்னா
மீண்டும் நமக்கான வாக்கு வங்கியை எத்தனை சதவீதம் 234 தொகுதியிலையும் போட்டா ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதிகமான சதவீதம் நமக்கு கிடைத்து விட்டால் அடுத்த தேர்தல்கள்ல நாம போய் அங்க இந்த வாக்கு வங்கி எங்களுக்கானது, சொந்தமாக நாங்கள் போட்டியிட்டு இத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறோம், இத்தனை சதவீத இடங்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட வந்துட்டு 174 தொகுதிகள்ல வந்துட்டு திமுக போட்டியிட்டாலும் 186 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் தான் வந்துட்டு வெளியில தெரிய போகுது. அந்த உதயசூரியன் சின்னத்தை வச்சு தான் வந்துட்டு மற்ற போட்டியாளர்களும் வந்துட்டு போட்டியிட போறாங்க. அப்படி இருக்கும் போது உதயசூரியன் திமுக கட்சிக்கு வந்துட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, உதயசூரியன் சின்னத்தில் 180 மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதால் நிச்சயமாக அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக வரும். நிச்சயம் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சி வருகிறோம் என்கிற எண்ணமும் உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறது. நான் தொடக்கத்துல குறிப்பிட்ட மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்ப ஆட்சிக்கு வந்து அவர்கள் இந்த அறிவித்த இந்த அறிவிப்புகளை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் அவங்க வெளிப்படையா இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போதே முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுத்து பிரச்சாரம் செய்கிற பொழுது அதன் மீதான மக்களுக்கான நம்பிக்கை வர வேண்டும். 5 இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வி எழும் பொது வெளியில. சோ அதற்கான பதிலை அவர்கள் என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது இந்த தேர்தல் என்பது ஒரு கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும். கண்டிப்பா. ஆமா, அப்படி வர்ற போது நாங்க ஆட்சியை சாதனையை சொல்லி முன்வைத்து போகிறோம் அப்படின்னு இவங்க போறாங்க. நாங்கள் அதிமுக ஆட்சியினுடைய தவறுகள், குறைபாடுகள், அதிகாரத்துறைகள், லஞ்ச ஊழல்னு எடுத்துட்டு போறாங்க. இப்படி இது இந்த எதிர்மறையான இந்த விமர்சனங்கள் மக்கள்கிட்ட வந்து எப்படி போய் சேரும் அப்படிங்கிறத பொறுத்துதான் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை நாம கணிக்க முடியும்னு நான் கருதுறேன். கண்டிப்பா சார். இப்போ நீங்க மக்கள் இது திமுக அதிமுக விட்டு இந்த மக்கள் நீதி மையம் நட்டன ஒரு கட்சி, அந்த கட்சியை நீங்க பாக்குறப்ப அந்த தலைமையில வந்துட்டு 3வது அணி அமைக்கப்பட்டு வருது. அது இப்போ தெள்ள தெளிவா வெளியில சொல்லிட்டாங்க. சமத்துவ மக்கள் கட்சிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கும் வந்துட்டு தலா 40 தொகுதிகள்ல வழங்கியிருக்காங்க. 80 தொகுதிகள் அவங்களுக்கு போயிடுது. இப்ப இதுல வந்துட்டு இந்த கூட்டணியில வந்துட்டு கமலாசன் அவர்கள் இந்த ஒதுக்கி இருக்கிற இந்த கூட்டணி, அவரோட அந்த மக்கள் நீதி மையம், இது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா இல்ல வாக்கு பிளவு ஏற்படும் நினைக்கிறீங்க? அப்படி வாக்கு பிளவு ஏற்பட்டால் யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக அமையும்? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 2 பிரதான கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 தான் எந்த தேர்தலானாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு 3வது அணியோ 4வது அணியோ எந்த அரசியல் சக்தியும் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை. இந்த தேர்தலிலும் நிச்சயமாக அவர்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. வாக்குகளை பொதுவாகவே 10 ஆட்சியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொது வெளியில எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சி கட்சியின் மீதான ஒரு லேசான அதிருப்தி இருக்கும். அப்ப அந்த அதிருப்தி எதிரணிக்கு ஒட்டுமொத்தமாக சென்று சேருகிற பொழுது எதிரணிக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். இப்ப அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா அவங்க வெற்றி உறுதிப்படுத்தப்படும். அந்த எதிர் வாக்குகளை, அந்த அதிமுகவுக்கு எதிர் வாக்குகளை கமல்ஹாசனுடைய அந்த மக்கள் நீதி மையம், அமமுக, சீமானுடைய கட்சி, இப்படி கட்சிகள் பிரிக்கிற பொழுது அது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு சேராமல் திமுக அணிக்கு பாதிப்பை உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, இப்போ யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு பாதகமா இருக்குன்னு சொல்றீங்க சார்? அதுதான், இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது பாதகத்தை உருவாக்குங்கிறதா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று சேர வேண்டிய அந்த ஆட்சி கட்சிக்கு எதிரான வாக்குகளை தான் இவங்க பிரிக்கிறாங்க. திரு கமல் அவர்கள், அமமுக, சீமான் போன்றவர்கள் ஒரு ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் தானே பிரிக்க முடியும். அப்படி அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு சென்றடைந்தால் திமுகவினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் அந்த 2% 3% என்று பிரிகிற பொழுது
இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ஆதரவாளர்கள் வாக்கு பொதுமக்கள்ல ஒரு சிலருடைய வாக்கு இவையெல்லாம் வருகிற பொழுது இது ஒன்று சேர்ந்து விடும் அது பிரிந்து விடும் எதிர் வாக்குகள் பிரிந்து விடும் ஆதரவு வாக்குகள் ஒன்று சேரும் அப்படி வருகிற பொழுது அதிமுகவுக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு அது பாதகமாகவுமே அமைந்து விடும் என்று நான் கருதுகிறேன் ஓகே மக்கள் நீதி மய்யம் தரப்புல வந்துட்டு இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் வழங்கப்படும் நட்டன் கமலாசன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு அதை அடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி திமுக தலைவர் வந்துட்டு 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு அதையும் மாடிஃபை பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது என்னன்னா 1500 வழங்கப்படும் இல்லத்தரசிகளுக்கு 1500 வழங்கப்படும் பிளஸ் 6 சிலிண்டர் வந்துட்டு வருடத்திற்கு வழங்கப்படும் நட்டன்னு சொல்றாரு இந்த அறிவிப்புகள் எல்லாம் தேர்தல்ல எடுப்படும் நினைக்கிறீங்களா இல்ல இப்போ சமீப காலமாக இந்த 90-கள் 2000-க்கு பிறகு பொதுவெளிகளில் தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதிகளாக கட்சிகள் கொடுப்பது என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு போயிருச்சு திரு கருணாநிதி அவர்கள் ஆமா திரு கருணாநிதி அவர்கள் கலர் டிவின்னு அறிவித்த அறிவிப்பு அவருக்கு அந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அடுத்த சில ஜெயலலிதா அவர்களிடம் மணிக்கடினி குழந்தைங்க பேன் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும்போது அதுவும் ஒரு பெரிய வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கு இப்ப இரண்டு பேருமே திமுக அணியும் சரி அதிமுக அணியும் சரி மாறி மாறி வாக்குறுதிகளை தருகிறார்கள் இப்போ ஆமா மாநிலத்தினுடைய வரி வருவாய் மொத்த வருவாய் இதனுடைய கடன் தொகை இதுகள்லாம் பார்க்கிற போது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 கோடிக்கு ஆண்டு பட்ஜெட் போடுறான் இப்ப இவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்புகளை நாம நிறைவேற்றணும் அப்படின்னா மீண்டும் ஒரு 1,00,000 கோடி ரூபாயாவது ஆண்டுக்கு பட்ஜெட் போட்டாகணும் அந்த 1,00,000 கோடி ரூபாய் வருவாய்க்கு எந்த விதமாக இந்த வருவாயை பெருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போகணும் மக்கள் இந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு குறிப்பாக பெண்கள் ஒரு இல்லத்தரசிக்கு 1500 ரூபாய் வருது 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிற போது நிச்சயமாக அவர்கள் பெருவாரியான ஆதரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தருவார்கள் ஏனென்றால் ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கிறது தொடர்ந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவார்கள் ஏற்கனவே இப்போது இந்த நகைக்கடன் அறிவிப்பு விவசாய கடன் அறிவிப்பு போன்ற சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி திமுக அறிவிப்பை காட்டிலும் அதிமுக அறிவிப்பிற்கு கூடுதல் வரவேற்பு இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஓகே இப்ப பெண்கள் நட்டன் பாக்குறச்ச வந்துட்டு சமீபத்துல சசிகலா அம்மையார் வந்து வெளியில கர்நாடகால இருந்து தமிழ்நாடு வர சென்னை வரத்துக்கு உள்ள அந்த வழியெல்லாம் வந்துட்டு அவ்வளவு மக்களை நம்ம பார்க்க முடிஞ்சது காசு கொடுத்தா கூட அவ்வளவு மக்கள் வரமாட்டாங்க அதை மீறிதான் இருந்தது அந்த ஜனத்தொகை அப்படி இருந்தது அங்க அப்படி இருக்கும் போது அவர்கள் வந்துட்டு அரசியல்ல ஈடுபடுவார் யார கை காட்ட போறார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகள் எல்லாம் நிறைய இருந்த ஒரு கட்டத்துல வந்து நான் அரசியல்ல இருந்து விலகுறேன் நட்டன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க முழுவதுமாக நீங்கிறேன்னு சொல்லல விலகுகிறேன் நட்டன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த கட்சிக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமா இருக்கும் ஏனென்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நான் மீண்டும் அந்த கட்சியை நான் வழிநடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தீவிர அரசியல்ல ஈடுபடுவேன்னு சொன்னாங்க ஆனால் சிறை மீண்டு வந்த அந்த திருமதி சசிகலா அவர்களை பொதுமக்கள் ஆர்வத்தோடு பார்த்தார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் பெருமளவு திரண்டு வரவேற்றார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தன்னை அறிவித்துக் கொண்டாரோ அந்த அதிமுகவிலிருந்து எந்த நிர்வாகியோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ போய் பார்க்கல அப்ப அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சிறை மீண்டு வந்த தம்மை இவர்கள் சந்திப்பார்கள் ஓரளவுக்கு ஒரு 2-3 அமைச்சர்களோ ஒரு 4-5 எம்எல்ஏக்களோ வந்திருந்தா கூட அது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் அப்ப அந்த நம்பிக்கை ஏற்படலை இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கிற எல்லோரும் இணைந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் அவங்க விரும்பினாங்க அங்க அது நடைபெறாம போயிடுச்சு அமமுக அதிமுக இணைப்பு சாத்தியம் இல்லை இந்த அமமுகவில் இருக்கிறவர்கள் தான் 100க்கு 100 திருமதி சசிகலா அவனுடைய ஆதரவாளர்கள் ஆமா ஒரு சிலர் அவருக்கு விசுவாசிகளாக அதிமுகவில் இருந்தாலும் தங்களை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை ஓகே 1-2 பேர் இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்திக்க விரும்பல அப்ப இதை பாக்குறாங்க அமமுகவுக்கு தலைமையேற்று நாம போனோம்னா அது அரசியல்ல சரியா வராது ஏனென்றால் அவங்க நோக்கம் ரெண்டும் இணைந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சிங்கிறது தான் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து முழுமையாக தெரிந்த காரணத்தால் இப்போதைக்கு அரசியல் இருந்து நான் ஒதுங்குகிறேன்
மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்காக இறைவனிடமும் என்னுடைய அக்கா புரட்சி தலைவரிடம் நான் வேண்டிக் கொண்டிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது அதிமுகவுக்கு சாதகமான அம்சம் தானே? அந்த வகையில அதிமுகவுக்கு தான் இது சாதகம். இவ்வளவு நேரம் பத்திரிகை.com நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி அமைக்க மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.